Okay. சுட சுட மந்தி பிரியாணி இந்த மாதிரி வயல் வேலைக்கு நடுவில் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அர்ச்சா குட்டி. அது எங்கள் தாத்தப்பா, இது போன் மாமா, இது எங்கள் தகப்பா. நாங்கள் இன்னைக்கு ஊர்லேருந்து வந்துட்டோம். இனிமேல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுனே இருக்கோம். பத்திய கலப்புறோம். சத்தமா பத்திய கலப்புறோம். பத்தல நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. அதேமாரி நம்ம சேனலுக்கு ஆட்சன்ஸும் வந்துடுச்சு. இந்த மானிட்டைசேஷன் வெற்றிக்கு காரணம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் இதே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 1 இயர், கொஞ்சம் டிலே தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது. ஆனால் இன்னும் நாங்கள் பெட்டர் பெட்டர் வீடியோஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் சேனல் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனது காரணம் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஜெகாவோட ஃப்ரெண்ட்ஸு, பவுனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் எஸ்பெஷலி மை ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையாக சான்ஸே இல்லை, எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பார்க்குற மக்கள் எல்லாருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சார் சொல்கிற மாதிரி பெல் ஐக்கோ வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு செம்மையான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? நானே சொல்லிட்டுமா? சிக்கன் மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் மந்தி பிரியாணியா? கேள்விப்பட்டது இல்லையா? அதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். உனக்கு சஸ்பென்ஸ். அது அதுவும் வந்து நாங்கள் ஃபுல் சிக்கனில் பண்ண போகிறோம். வீடியோ செம்மையாக இருக்க போது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எடுத்துகிட்டு வா. அப்போலாம் எடுத்துகிட்டு வா. அரை இன்னைக்கு அர்ஷா தான் சமைக்க போகிறோம். அர்ஷா சார் ரெடியா? டிஃப்ரெண்டாக செய்ய பழம் போடுறது. கம்பளிப்பூ தங்கச்சி அஞ்சு போல இருக்கிறது. அர்ஷா உட்கார். அர்ஷா அரிசி நம்ம எவ்வளோ ஊற வச்சுமோ அதை விட 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஊத்திடலாமா? ட்ரையான எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். ட்ரையான எலுமிச்சை பழம் கட் பண்ணி ஒரு 5-6 பீஸ் போட்டிருக்கேன். மந்தி பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும்.
ஞாபகம் அட கூட திருப்பி அடிக்கணும். அப்படி போடு, பஞ்ச் பண்ணு, அப்படியே குத்து, ஒரு குத்து பொக்குன்னு வயித்துல ஒரு குத்து குத்து. இதுல தள்ளி விடுவ, சத்தியமா தள்ளி விடுவ, பச்சை பச்சை விடுவ, கிட்ட போயிடுறா. போடு போடு, ஒரு அடி போடு போடு, கிட்ட போ, போடு, துரத்தின் போ, துரத்தின் போ. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, நம்பளுது நம்பளுது கரண்டி குளிச்சுட்டு இருக்கு. சோப் போட்டுடா. கோழி எப்படி குளிச்சிருக்குன்னு பாப்போமா. அப்படியே சாப்பிடுறியா? வாயிலிட்ட அதெல்லாம் வெறுப்பாக மாட்டான் பாரு, கிட்ட போய் பண்ணு. நினைக்கிறேன் அரிசி விழாது, தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன். அடுத்து நம்ம அரைச்சு வச்ச மசாலால எண்ணெய் தண்ணி கொஞ்சம் உப்பு கலந்து சிக்கன் மேல பூசிக்கிறோம். வெறும் எத்தனை ஓகே. இன்னொன்று போட்டுக்கிறா பாரு, கண்ணா இன்னொன்று கூட இன்னொரு லெக்கி சைஸ், லெக்கி சைஸ் எல்லாம் போடு. இன்னும் குட்டி பீஸ் நீ ரொம்ப டல் ஆகிட்ட, உட்கார்றா ஒரு இடமா உட்கார்றா, முடிச்ச பிறகு வாடா அர்ஷா. ஓகேண்ணா, கட்டாயிடா. காட்டுக்குள்ள போய் போட்ட ரத்தம் வந்து போட்ட, நீ அந்த மாதிரி போக போறியா? ஆசா இருந்துச்சு. எந்த படம் பாக்குறப்ப? 96 பாக்குறியா? காஜு போகும்போது மயக்க மேலே நம்ம யூஸ் ஆச்சு. மயக்க மேலவா பிரியாணியில் அப்ப என்னதான் சாப்பிட போறேன்?
பிரியாணி வாசனை செம்மையாக வருது. ஃபுல் சிக்கனு, ஆனால் பாதியை உடஞ்சிருச்சு. வச்சிருவோம். பொரிச்ச சிக்கன்லாம் ரைஸ் மேலே போட்டோம், கடைசியாக வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஹர்ஷா, செடி போடுவாங்களா? எத்தலாமா? 1 2 3. தூக்கலாமா? ரெடி, 1 2 3. பரிமாறலாமா? அவசரப்படாத ஹர்ஷா, இது ஃபுல்லுமே ஹர்ஷாவுக்கு தான். நெருப்பு இப்போ நெருப்பு சூடாக இருக்கு, அவசரப்படுறாத. போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு, நல்லா காரமாக நல்லா செம்ம டேஸ்டாக இருக்கு. வேற லெவல் மந்தி பிரியாணி டேஸ்ட்டு, பட்டையை கிளப்புது. ஃபுல் கோழி செம்மையாக ஃப்ரை ஆகிருக்கு, செம்மையாக இருக்கு டேஸ்ட்டு. என்ன அட்டகாசமாக இருக்க டேஸ்ட்டு, மந்தி பிரியாணி மந்தி மாதிரியே வாய வச்சுக்கிறியே. தூக்கம் போதிலுக்கு எதுவும் என்னன்னு தெரில. இந்தா கடி, அப்படியே ஒரே பிசக்கு இந்த சைடா இருக்கடி. கட்டுறா, ஐயோ. திரும்ப எங்க ஊருக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி சூப்பரான இடத்துல அழகா சமைச்சு செமையா சாப்பிட்டு உங்களையும் என்டர்டெயின் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.
வீடியோவில் பண்ணிடுது.